ஹலோ, நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்கணுன்னா, உங்களோட இன்டர்நெட்டோட ஸ்பீடு எவ்வளோங்கிறத நம்ம செக் பண்ணலாம் இன்றைக்கி. அது எப்படி பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்பீட் டெஸ்ட்டுன்னு டைப் பண்ணுங்கள். சரிங்களா, ஸ்பீட் டெஸ்ட்டு கொடுத்தவுடனே இப்படி ஒரு இது ஃபஸ்ட்டே காட்டும், இன்டர்நெட் ஸ்பீட் டெஸ்ட் அப்படின்ட்டு ஒரு பேராகிராஃப். அதுக்கப்புறம் ரன் ஸ்பீட் டெஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கரண்ட்டாக உங்கள் இன்டர்நெட்டோட ஸ்பீடு எவ்வளோ இருக்குங்கிறது அதுவே ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் இப்போதைக்கு என்னோடய ஒய்ஃபைல நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதோடய ஸ்பீடு என்னங்கிறத இது டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. சரிங்களா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், அது ரிசல்ட்டு இப்போ கொடுத்துரும். இது இப்போ என்ன கொடுத்துருக்குன்னா 37.8 மெகாபிட்ஸ் பெர் செகண்ட் டவுன்லோட், 44.8 மெகாபைட்ஸ் பெர் செகண்ட் அப்லோட் அப்படின்னு கொடுத்துருக்கு. இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், அது டவுன்லோட் ஸ்பீடு 37.8, அப்லோட் ஸ்பீடு 44.8. சரிங்களா, இதுதான் அதுக்கு அர்த்தம். இப்போ நான் ஒய்ஃபைலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன், டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணுறேன். சரிங்களா, இப்போ மொபைல் டேட்டா தான் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போது நான் திரும்ப அந்த டெஸ்ட்டை நான் பண்ணுறேன், டெஸ்ட் அகைன்னு நான் கொடுக்குறேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஃபஸ்ட்டு 37.40 இருந்தது, இப்போ 16.21.2 மாறிடுச்சு. 21 டவுன்லோட் ஸ்பீடு, 2 அப்லோட் ஸ்பீடு. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் கைஸ், நீங்கள் எந்த ஒரு இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணியிருந்தாலும் அதோடய ஸ்பீடை இப்படி தான் நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.